எல்லாமே பிங்க் கிளவுடிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் அமேசானில் வாங்கின சில ரேண்டமான திங்ஸோடைய ரிவ்யூ ப்ளஸ் ஹால் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஜாய் பிராண்டில் வந்து சார்கோல் பேக் வாங்கினேன். நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிராண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த பிராண்டு இப்போ எனக்கு நேம் ஞாபகம் இல்லை, அதனால் சரி இது ரிவ்யூ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினேன். இது வாங்கின பிறகு இதில் ரிசல்ட்டும் அதே ரிசல்ட்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து ஸ்கின் சின்ன ஒரு பார்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ஹாஷும் இல்லை, ரேஷஸ் அந்த மாதிரிலாம் வரல, எரியலை ஸ்கின்னு அப்படின்னா மட்டும் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இது வந்து எனக்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் தரல என் ஸ்கின்னுக்கு. ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இந்த பேக் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னு, இந்த பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபீல் ஸ்கின் வந்து ட்ரையாக எனக்கு ஃபீல் ஆகலை, நல்லாவே இருந்துச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதுக்கு ஃப்ரீயாக அவங்க பிராண்டில் உள்ள அந்த ஸ்கின் ஃப்ரூட்ஸ் ஃபேஸ் வாஷ் கொடுத்துருந்தாங்க சின்ன பேக்கு. ஆனால் அது என் மூஞ்சிக்கு வந்து ரொம்ப எரிய ஆரம்பிச்சிச்சு, அதனால் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அடுத்தது வந்து ப்ரோ 360 அந்த ப்ராடக்ட்லேருந்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹேர் க்ரோத் இது வாங்கினேன். ஏன்னா என் ஸ்கின் வந்து ஹெல்த்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, என் ஹேர் க்ரோத்துமே வந்து அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஹெல்த்தியாகவே எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணலட்டா, பட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது பவுடராக இல்லாமல் ஃபுல்லாக முழுசு முழுசாகவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் ஹெல்த்தியாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி என்ன சொல்கிறது லாங் லாஸ்டிங்காக இல்லை, கொஞ்சம் அது குடித்த புதுசில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மற்றபடி வந்து அவ்வளோவா ஒன்றும் நல்லா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து இதில் ஃபுல் ரிவ்யூ நான் வந்து தனியாக வீடியோ போடலான் இருக்கேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக் ஒயிட் செப்பரேட்டர். இது வந்து பியூட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருந்துச்சு, நான் வந்து இந்த டைப் தான் சூஸ் பண்ணி வாங்கினேன். இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்குறாங்க. எக் பிரேக் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு மாதிரி கட்ட மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து தனியாக செப்பரேட் ஆகும், எக் ஒயிட் தனியாக, எக் யோக் தனியான்னு. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரெண்டு மாவே தான் கீழே உழுவுது. சொல்லப்போனால் கலந்துருது, ஃபஸ்ட்டு எக் ஒயிட் வர்றதோடு அந்த மஞ்சக்கரும் உளுந்து கலந்துருது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர், சிங்கிள் ஃப்ளவர், இது பொக்கே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃப்ளவர் வந்து நான் கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன், ஜயான் பர்த்டே டெக்கரேஷன்ஸ்க்காண்டி இதை வாங்கினேன். பார்க்க ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சில இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்லாம் வந்து ஸ்மெல் வரும், அந்த மாதிரிலாம் இதில் இல்லை, நல்ல ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபோட்டோவில் பார்த்த அதே பிக்சர் தான் இதுலேயும் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் டெஃபினெட்லி வந்து 5 ஸ்டார் தருவேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்டில் வந்து ஃபில்டர். இது வந்து இந்த ட்ரை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சலிச்சிக்கலாம், அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதில் நம்ம போடுற வந்து ட்ரை ப்ராடக்ட் வந்து அதில் சலித்து நல்லா வந்துடுது. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கவுமே ரிசல்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ 1 கப்பு அந்த மெஷர்மெண்ட்டுக்கே நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த மிக்சிங் பவுல், 4 செட்டு வாங்கினேன். ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதில் நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து அவன் ப்ரூஃப் தான், நல்லா இருந்துச்சு. இதுக்குமே நான் வந்து டெஃபினெட்லி 5 ஸ்டார் தருவேன். சின்ன பவுலேருந்து பெரிய பவுல் வரைக்கும் எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கு அமேசானில் வாங்கினது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபி ரிங் லைட்டு. இதில் வந்து ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது, ஒயிட்டு, டல்லு, மீடியம், பிரைட். இது வந்து 3 செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து ஃபோனில் நம்ம அழகாக காம்பேக்டாக மாட்டிக்கலாம், இது நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் வந்து ஃப்ளாஷ் லைட் வச்சு யூஸ் பண்ணால் அது வந்து வீடியோ ரிசல்ட் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது, அதனால தான் இந்த செல்ஃபி ரிங் லைட் வாங்கினேன். இதுக்கு சார்ஜர் கேபிளும் தனியாக கொடுத்துருக்குறாங்க, ஆனால் என்ன சட்டு சட்டுன்னு சார்ஜ் குறைஞ்சிது, அது ஒன்று தான் அதில் ரிமார்க்கு, மற்றபடி நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஒரு ஹெட்ஃபோன், இந்த போட் பிராண்டில் உள்ள ஹெட்ஃபோன் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பிங்க் வாங்கினேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இந்த ப்ளூ ஒன்று வாங்கினேன், எதுவுமே குவாலிட்டி நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து அந்த பட்டு கொடுக்குறாங்க, 4 பட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது,
அது மட்டும் இல்லாமல் கிரிப்பு கொடுக்குறாங்க, கேட்லாக்கு அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரி, 6 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மேக்கர். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அதாவது சப்பாத்தி மாவை ரோல் பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி அந்த ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக சப்பாத்தி மாவு வரும். அதுதான் அந்த சப்பாத்தி மேக்கரோட ப்ராசஸ்ஸு. ஆனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப சின்னதாக தான் வருது. அது ரொம்ப பெரிய பாலாக இருந்தாலும் சரி, மீடியமான சைஸ் பாலாக இருந்தாலும் சரி, சின்னதாக தான் வருது சப்பாத்தி மாவு. அதனால் இதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய் பாய்.